எங்களுடைய வீடுகளை தயவு செய்து ஸ்கிப் செய்யாமல் புரியும்படி முழுவதும் கேளுங்கள். இந்த வீடியோவின் வார்த்தைகள் உங்கள் மனதை தொடுமானால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுபோல எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவ நாடுகளை புரட்டி 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 எடுக்கிறது. ஆமென். ஹாலேலூயா ஹாலேலூயா. ரெண்டு பாவம், விக்கிரக ஆராதனை, தேவனுடைய ஆலயத்தில் விக்கிரக ஆராதனை, தேசத்திலும் ஓரின சேர்க்கை. இந்த ரெண்டு பாவத்தின் மிகுதியால் கர்த்தராகிய தெய்வம் அனுப்பப்பட்ட வாதை தான் கொரோனா. ஆமே. நம்ம பைபிள் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் சாபம் இல்லையா, கொள்ளை நோய், வாதை. அதை நாகரிகமாக சொல்ல போனா என்ன சொல்லலாம், கொரோனா என்கிற வியாதி. கோவிட் 19 2019 நவம்பர் மாசத்துல தொடங்கப்பட்ட வியாதி. ஆமே. ஹாலேலூயா. இந்த ரெண்டு பாவம்தான், இந்த கொரோனா தேசத்தை அழிப்பதற்கு மெயினான பாவம், கர்த்தருடைய எரிச்சலான பாவம், ரெண்டே ரெண்டு பாவம் தான். ஆமே. ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆமே. விக்கிரக ஆராதனையும் ஓர்ண சேர்க்கை என்கிற பாவம்தான் இன்னும் உலகத்தை ஆட்டி படைக்கிற கொரோனாவாக மாறி இருக்கிறது. ஆமே ஆமே. இந்த ரெண்டு பாவமும் நம்மகிட்ட இருக்க கூடாது. ஆமே. இனி மனசாட்சியின் காலம். ஆமே ஆமே. அதுதான் 4:1-8 22 முடிய. ஆமே. பாருங்க, இங்க கர்த்தராகிய தெய்வம் மனசாட்சியின் காலத்தில் வரும்போது முதல் முதலாக அதில் நமக்கு தருகிற செய்தி, ஆபேலின் காணிக்கையை ஏன் ஏற்றுக்கொண்டார், காயினுடைய காணிக்கையை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை. காணிக்க படைக்கிற பிள்ளைகளை நல்ல சிந்திக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் காணிக்க படைத்தா கர்த்தர் என்ன செய்யணும், அதை ஆசீர்வதிக்கணும், அங்கீகரிக்கணும். நீ பாக்கம் வச்சுட்டு துளசியும் வச்சுட்டு காணிக்க கொண்டு வந்தா ஊழியக்காரன் பவுரர் வரும், அவ்வளவுதான், தின்னி புஷ்டி வைப்பான், அதனால உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, மாற்றமே இல்லையா. பாருங்க, இந்த காணிக்கையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம செய்தியில் வரப்போம். அதனால உங்கள்கிட்ட காணிக்கையை கொண்டு வைன்னு கம்பல்சரி சொல்றது இல்லை, படைக்கிற காணிக்கைய நீ எப்படி படைக்கணும். ஆமே. தேவனுடைய பந்தியில இருக்கிற நீ தேவனுக்கு காணிக்கை படைக்க வேண்டும். படைக்கிற காணிக்க அது எப்பேற்பட்ட காணிக்கையா இருக்கணும், தேவன் அங்கீகரிக்கக்கூடிய காணிக்கையா இருக்கணுமா வேண்டாமா என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. ஏன்னா மனசாட்சியின் காலம்,
நம்ம மனசாட்சி நம்மளை நியாயம் தீர்க்கிற காலம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்ப நம்ம மனசாட்சியின் காலத்தில் இருக்கிறோம். ஆமென். மனசாட்சியின் காலத்தில் இருக்கும்போது வேத வசனத்தை படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனசாட்சியின்படி நடக்கணும். ஆமென். அடுத்தவங்க தாழ்வு தோண்டிய அவசியம் இல்லை. கையை நீளத்தில் வை, நகையை கலந்து ஆடம்பரமாக இருக்காதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய மனசாட்சியின்படி வேதத்தை படிக்கும்போது வேதத்தினுடைய சத்தியத்தின்படி நடக்கணும். ஆமே. 4:1-16 வரை இன்னைக்கு உள்ள செய்தி. 4:1-16 வரை இன்னைக்கு உள்ள செய்தி பாருங்கள், வாசிப்போம். பாவத்தை, அதாவது கர்த்தர் தோட்டத்தை விட்டு அடிச்சு விரட்டினதும் வெளியில வந்தோம்னா சாபத்தை எல்லாம் வாங்கிச்சுன்னு, எல்லாத்தையும் வாங்கிச்சுன்னு, வாங்கிட்டு ரெண்டு பேரும் என்ன செய்யணும், ஒருவருக்கொருவர் அறிந்து கொண்டார்கள், அதாவது இணைந்தார்கள், சேர்ந்தார்கள், பிள்ளை உருவாகிறது. மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லுகிறார். ஆமே. பாருங்க, பிள்ளை பெறும்போது அவ்வளவு வேதனைப்பட்டான், அவ்வளவு வேதனை, அவ்வளவு துக்கம், அவ்வளவு துயரம் பட்டான், அவ்வளவு கஷ்டப்பட்டான், அவ்வளவு சங்கடப்பட்டான். ஆனாலும் ஒரு தடவை பாவம் செய்தார், அறியாம இருந்தது நிமித்தம் இப்போது அறிகிறார். அவ்வளவு வேதனை, கர்த்தர் கொடுத்த வேதனைய, உபத்திரவத்தை, பரீட்சைய அவ அனுபவிச்சு சொல்றார், தேவன் எனக்கு ஒரு பிள்ளைய தந்ததினால். பாருங்க, பெற்றால் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். அவள் யாரை மகிமைப்படுத்துகிறார், இயேசுவை தான் மகிமைப்படுத்துகிறார். ஆமே. அப்ப நமக்கு கர்த்தர் ஒரு புடமுடுதலை தந்தார், அந்த புடமிடுதலை நாம் அனுபவிக்கும் போது கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் என்னை மகிமைப்படுத்தினார் என்று யார துதிக்கணுமா, இயேசுவை துதிக்கணும். ஆமே, ஹல்லேலூயா. பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானா, காயின் நிலத்தை பயிரிடுகிறவனான. அப்ப இந்த ரெண்டு வேலையும் ஆதாம் செஞ்சிட்டு இருந்திருப்பான். ஆமேன். ஆதாம் ஆடுகளையும் மேய்ச்சிருப்பான், நிலத்தையும் பயிரிட்டிருப்பான். ஆமேன். அதுல ஒரு தொழிலை யார்கிட்ட கொடுத்தான், ஒரு மகன்கிட்ட கொடுத்தான், ஒரு தொழிலை இன்னொரு மகன்கிட்ட. கர்த்தராகிய தேவனுடைய மனுஷனாகிய ஆதாம் தன் கைவசம் இருந்த ரெண்டு தொழிலையும் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்கிறார். ஆமென். பிரித்து கொடுத்து தேவன் சொன்ன உடன்படிக்கையின்படி, தேவன் சொன்ன ஆலோசனையை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தான், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தான். ஆமேன். அதுதான் இந்த ரெண்டு பிள்ளைகளும் இவன் ஆடு மேய்த்து அதில் ஒரு பகுதியை காணிக்கையாகவும், இவன் விவசாயம் செய்து ஒரு பகுதியை காணிக்கையாகவும் கொண்டு வந்தான். இப்ப விவசாயம் செய்கிறவன் ஆடு மேய்க்கல, ஆடு மேய்க்கிறவன் விவசாயம் செய்யல. அப்ப விவசாயம் செய்கிறவன் ஆட்டு மந்தையில் இருந்து முதல்ல பிடிச்சிட்டு வர முடியுமா, முடியாது. ஆமே. இப்ப இந்த இந்த மாடு ஆடு மேய்க்கிறவன் விவசாயத்திலிருந்து ரெண்டு மூணு காய்கறியை கொண்டு வர முடியுமா, முடியாது, அப்படிதானே என்று நம்ம நினைக்கிறோம். ஆமே, 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 அப்படி நினைக்கப்படாது, கொண்டு வரலாம். ஏன்னா நீ ஆடு மாடு மேய்த்து சம்பாதித்து பணத்தை வச்சிருக்கிற, விவசாயம் செய்து அது கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தில் பணத்தை வச்சிருக்கிற. அப்ப கர்த்தருக்கு எந்த, இப்ப முதல் பலனை கொண்டு வரணும், முதல் பலனை கொண்டு வரணும், நல்ல காணிக்கையை கொடுக்கணும், நல்ல காணிக்கையை கொடுக்கணும். இதுல தேவனுக்கு உகந்த காணிக்கை எது என்பதை நாம் அறிந்து அதை நம்முடைய பணத்தினால் கொள்முதல் செய்து தேவனுடைய பலிபீடத்தில் படிக்கணும். ஆமேன். இதுல ஒன்னு காயின் செய்ய தவறினார். ஆமேன். சரி, அதை நமக்கு வழிமுறையா வரும்போதுதான் நமக்கு அது புரியும். ஆமேன், ஆமேன் சொல்லு. இப்ப காயின் நிலத்தில் பயிரிட்டு அதில் வந்த கனிகளில ஒரு சிலதை கொண்டு படைத்தான். பாருங்கள், சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். ஆமேன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும்,
தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவனுக்கு காணிக்கை படைக்க வேண்டும். தன்னுடைய வருமானத்தில் தன்னுடைய முதலில் இவ்வளவு இவ்வளவு காரியங்களை நீ செய்ய வேண்டும் என்று தகப்பனார் கற்றுக் கொடுத்திருந்தார். அப்போது வேற ஆசாரியன் இல்லை, இவர்கள் இந்த காணிக்கை ஏற்ற கொண்டு வந்தனா தகப்பனார்க்கு தான் கொண்டு வந்தோம். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு ஆசாரியன் யாரு? நம்ம தான். நம்ம பிள்ளைகளுக்கு ஊழியக்காரன் யாரு? நம்ம தான். நம்ம பிள்ளைகளை வேத வசனத்தை சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து நான் நித்தமும் தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து தேவன் இவ்வளவு பயங்கரத்தை செய்தார், அற்புதத்தை செய்தார், அடையாளத்தை செய்தார் என்று பிள்ளைகளுடைய உள்ளத்திலே தேவ பயம் உண்டாகும்படி வைக்க வேண்டுமா? இதை ஆதாம் செய்தார். அதனால்தான் ஒரு சில நாட்கள் கழிந்து இவனும் ஆடுகளை வளர்த்தார், மேய்த்தார், அதில் உள்ள காணிக்கையை கொண்டு படைத்தார். இவன் நிலத்திலே விவசாயம் செய்தார், அதில் உள்ள காணிக்கையை படைத்தார். ரெண்டு பேர் படைத்த விதம் வித்தியாசம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். ஆமென். எந்த கனிகளை? முதற்பலன் இல்லை, குளுமையானது இல்லை. அவன் நிலத்தின் கனிகளில் முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்கல, அதில் எழுதல, குளுமையான கனிகளை கர்த்தருக்கு கொடுக்கல. பாருங்க, அதை வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் முதற்பலன் தலையீற்றுகளிலும் ஆமென், ஆமென், தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எப்படி? ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். நீ எவ்வளவுதான் காணிக்க கர்த்தருக்கு கொடுத்தாலும் கர்த்தருடைய கட்டளையின்படி கர்த்தருடைய மகிமையின்படி நீ செய்யாவிட்டால் நிச்சயமாக அந்த காணிக்கையை கர்த்தர் முகந்தெடுக்கவே மாட்டார். ஆமென். உன்னுடைய முதற்பலன், ஆமென், ஆமென். முத மாசம் நீ வேலைக்கு போனா முத மாசத்தினுடைய சம்பளம் யாருக்குரியது? இப்படி யாராவது படைச்சது உண்டா? உண்டா? இல்ல. ஆமே. அதான் முதற் பலம், நீ வாங்குற முதற் பலன். ஆமே. ஹல்லேலூயா. அதனால நான் உங்களை கொண்டு வச்சு இல்லைன்னு நினைச்சிடப்படாது. இதுதான் முறை. இதை செய்யாமல் காணிக்க அறிய முன்ன நோ ப்ராப்ளம். அறிஞ்சா நீ செய்ய வேண்டிய முத காரியமே இதுதான், முதற் பலன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது கொழுமையானது. கொழுமையானது உன்னுடைய இருக்கிறதுல மிக சிறந்ததை கர்த்தருக்கு படைக்கும். ஆமென், 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காயின் அப்படி இல்லை, அவன் விளைவித்த கனிகளில் சிலவற்றை கொண்டு படைத்தான். ஆமென். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இனி கர்த்தருக்கு என்ன காணிக்க பிடிக்கும்னா உயிர் வலி பிடிக்கும். ஆமென், ஆமென். அன்று அன்று என்ன பிடிக்கும்? உயிர் வலி பிடிக்கும். அப்போ இந்த காயின் என்ன செய்திருக்கணும்? தன் நிலத்தில் விழுந்து தான் சம்பாதித்த சம்பாத்தியத்தில் உயிர் பலியை, அதாவது ஆடுகளையோ மாடுகளையோ இல்லை புறாக்களையோ கோழிகளையோ வாங்கி தேவனுடைய சமூகத்தில் முதற் பலனை படைத்து அதில் உள்ள கொடுமையானதைகளையும் படைத்து தேவனுடைய தேவன் சந்தோஷப்படும்படியா எரிச்சல் வராதபடியா இதையும் அவன் படைத்திருக்க வேண்டும். ஆமென். பாருங்க, மூன்று விதத்தில் காயின் உடைய காணிக்கை வேறுபட்டது. பாருங்க,
பாவ நிவார் பாவ நிவாரண நிவாரணத்திற்கு தேவன் எதிர்பார்க்கும் இரத்தம் சிந்துவதற்கான பலியை கொண்டு வந்தார். ஆமென். புதிய ஏற்பாட்டில் இரத்தம் சிந்துற பலி இல்லை. ஆமென். இது பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியத்தை சொல்றேன். ஆமென். ஏன் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்பதை அறிவதற்காக மட்டும். ஒன்று பாருங்க, பாவ நிவாரணத்திற்கு தேவன் எதிர்பார்க்கும் இரத்தம் சிந்துவதற்கான பலியை கொண்டு வந்தார். எபிரேயர் 9:22 வாசிங்க. எபிரேயர் 9:22 நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. ஆமென். அப்ப இவன் இந்த காய்கறிகளை இந்த கனிவர்க்கங்களை நட்டு உருவாக்கின காலத்துல இவனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அவன் அன்று உயிர் பலிகளை அவனுடைய கொழுமைகளினால் அவன் சம்பாத்தியத்தினால் வாங்கி தேவனுடைய பாதத்தில் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆபேல் அவனுடைய தலையீச்சுகளை முதற் பலனையும் ஆமென் ஆமென் ஆமென். இது நம்ம ஒரு ஆடை குட்டி போட்டா ரெண்டு குட்டி போட்டா ஒன்னு கர்த்தருக்கு ஒன்னு எனக்குன்னு சொல்லுவோம். முத சூலு போடுகிற அது ஒன்னானாலும் ஒன்பதானாலும் அது கர்த்தருக்கு சொந்தம். முத சூலு போடுகிற கோழிக்கை முட்டை அது ஒன்னானாலும் ஒன்பதானாலும் கர்த்தருக்கு சொந்தம். முத மாசம் நீ வேலை செய்கிற முத மாசம் ஒரு தொழில் தொடங்குற முத மாசம் சம்பாதிக்கிற காசு அது கர்த்தருக்கு சொந்தம். யாராவது செலுத்தியது உண்டா? நம்ம சமையிலும் அது வழக்கம் இல்லை, நான் அதை பற்றி சொல்றதும் இல்லை. இன்று இந்த ஆபேல் காயினுடைய மரணம் எதனால் நேர்ந்தது, துக்கம் அந்த வீட்டில் எதனால் வந்தது, துயரம் அந்த வீட்டில் எதனால் வந்தது, பிசாசு எதன் மூலமாக சதியை செய்தால், தேவனுடைய எரிச்சலை உண்டாக்கும்படி காயினுடைய காணிக்கை இருந்தது. ஆமென். அப்ப நீ படைக்கிற காணிக்கை எரிச்சல் உள்ள காணிக்கையா இருக்க கூடாது. ஆமென் ஆமென். அது தேவன் முகந்து எடுப்பார். முகந்து நறுமணத்தை நாம் எவ்வாறு முகந்து எடுக்கிறோமோ அதே போல காணிக்கை அவர் முகந்து எடுப்பாரா? ஆமென். அவர் முகந்து எடுக்க வேண்டிய விதத்தில் நம்முடைய காணிக்கை இருக்க வேண்டும். ஆமென். ஹாலேலூயா. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? 10 கோழி வளர்ப்போம். ஒரு கோழி தீர வந்துட்டுன்னா, ஏசப்பா இந்த கோழி பிழைச்சா நான் ஆலயத்து கொண்டு வைப்பேன். அது கர்த்தருக்கு அருவறுப்பானது. 10 கோழி நின்னா அப்ப சொல்லணும், ஏசப்பா 10 கோழி என்னை பத்திரமா பாதுகாத்து தந்தா நான் இதை செய்வேன் சொல்ல. ஆமே ஆமே. இது எப்ப தீர வருதோ, எப்ப அதுக்கு முட்டை போடாம இருக்குதோ, எப்ப அதுக்கு பூச்சை பிடிச்சதோ, எப்ப பட்டி பிடிச்சதோ, கள்ளம் பிடிச்சதோ, அப்ப சொல்லுவோம் இந்த கோழி பிழைச்சா ஆண்டவர் ஊனமுள்ளதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டா. முஸ்லிம்கள் பாருங்கள், குர்பான் கொடுப்பதற்கு தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு மாடுகளை வாங்க போகும் போது அதனுடைய விதை முதல் 4 கால் வரை, வால் வரை, காலு காது வரை ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து குறை இல்லாமல் இருந்தால் 1000, 2000, 3000 கூட கொடுத்து வாங்கிட்டு போகும். குறை இல்லாததை கர்த்தருக்கு படைக்க வேண்டும். ஆமென் ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? முதற் பலன் என்ன புரிஞ்சுதா? நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? முத போடிய முட்டை. ஆமென். ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னா அதுதான். ஆமென். ஹாலேலூயா. அதை நான் கம்பல்சரியா ஒன்னு சொல்லி நினைச்சிடப்படாது, பட் இந்த வேதத்தினுடைய சத்தியம் அது. இதை அறிஞ்சு நீ புரிஞ்சிருந்தால் உன்னுடைய ஆசீர்வாதம் குறவே படாது. ஆமென். இதுவரை வேதத்தில் உள்ள தேவ பிள்ளைகளும் சரிதான்,
எனக்கு அறிந்த தேவ பிள்ளைகளும் சரிதான், தேவனுக்கு கொடுத்து கெட்டு போன சரித்திரமே இல்லை. ஆமென். தேவனுடைய காரியத்துக்கு செய்து கெட்டு போன சரித்திரமே இல்லை. ஆமென். இந்த இடைக்கு ஒரு சம்பவம், ஒரு சகோதரன் என்னுடைய மகளுக்கு நான் செல்லு வாங்க போனேன். அப்போது குறைஞ்ச செல் இல்லை, தட்டுப்பாடானதுனால 16,000 ரூபாய்க்கு செல் இருந்தது. என் மகளுக்கு செல்லு தேவைப்படுகிறது நிமித்தம் இனி வாங்கி கொடுப்போம். அவள் கர்த்தருடைய பாதத்திற்கு மெச்சூரிட்டி, அதாவது ஞானம் பிறந்து விட்டது, இனி பாவம் வராது என்பதை விசுவாசித்து போன போகும்போது ஒரு சகோதரனை கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போகுது, போய் வாங்கியாச்சு, பார்சல் பண்ணியாச்சு, காசை என்னை கொடுக்க விடலை. நான் எவ்வளவோ மறுத்தேன், என்னுடைய இருதயெல்லாம் வேதனைப்பட்டது, சரீரெல்லாம் அப்படியே விசர்த்துட்டு. ஆனால் அந்த சகோதரனுடைய மனைவி என்ன சொன்னான் தெரியுமா? பாஸ்டர், இதெல்லாம் நீங்க தடுக்கவே கூடாது, அது உங்களுக்கு தெரியாது, நாங்க சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க. எப்படி சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்போம்? ஆமேன், ஆமேன். சொல்லிட்டு சொல்லிச்சு ஒரு சாட்சியை நான் சொல்றேன், இதுவரை சொல்லாத சாட்சி என்று சொல்லி, இந்த ஆலயம் கட்டும் போது அவங்கள்ட்ட காசு இல்லை, சம்பளம் மட்டும்தான் கிடைக்கும், அந்தந்த மாசம் அவிய செலவு பண்ணி முடிச்சிடும். ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்துதான், வந்த உடனே எந்த செலவுக்கும் எடுக்காம எக்ரிமெண்ட் போட்டதோ இன்னத்தில் கொஞ்சம் அமௌண்ட் வந்ததும் எந்த செலவுக்கு எடுக்காம தேவனுடைய வீடை கட்ட கொடுப்போம். அப்போதுதான் நமக்கு வீடு கட்டக்கு கர்த்தர் உதவி செய்வார், அவர் நின்று செய்வார் என்று இந்த ஆலயத்தை கட்ட கொண்டு தந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, நாங்கள் கொடுத்தது கொஞ்சம்தான், அன்னை கையில் வந்தது அவ்வளோ, 1 ரூபாய் எடுக்காம கொண்டு கொடுத்தோம். அதுக்கு அடுத்து எங்கள்கிட்ட காசே இல்லை, சேமிப்பு இல்லை, நகையும் லோனும் தான். ஆனால் அந்த வீடை 50 லட்சம் ரூபாய்க்கு வீடை அருமையாக கட்டி தந்திருக்கிறார். அது சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிறது என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம். எங்களுடைய காணிக்கையை நாங்கள் தருகிறதை இனி நீங்கள் தடை செய்யப்படாதுன்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னார். இதுதான் உண்மை, இதுதான் சரித்திரம், இதுதான் ஃபேக்ட். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நம்ம இப்படியெல்லாம் வாங்காததுனால நமக்கு அது ஒரு அச்சாரியமாக இருந்தது. நமக்கு ஒரு சரீரத்துக்கு அது ஒரு என்னது, ஒரு கூச்சம் போல இருந்தது. ஆமென். அப்போ பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்கிறது அவர் நுகர்ந்து எடுக்க வேண்டும். அது நறுமணத்தை அவர் நுகர்ந்து எடுக்கிறது போல காணிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டு எடுக்க வேண்டும். ரெண்டு பேருடைய காணிக்கையில் பாருங்க, கர்த்தர் விரும்புகிற காணிக்கையை யாரும் கொண்டு போகல, யாரும் கொண்டு போகல, காயின் கொண்டு போகல. ஒன்று, ரெண்டாவது வசனத்தையும் வாசித்தோம். ஆபேல் கொண்டு போன காணிக்கை சடங்காச்சாரமாக இல்லாமல், எப்படி ஆலயத்துக்கு போக வேண்டும், காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று இருந்ததில் ஒரு சிலதை கொண்டு வராமல், அதன் சடங்காச்சாரமாய் அவன் காணிக்கை வைக்காமல், தேவன் தன்னையும் தன் காணிக்கையும் ஏற்றுக்கொள்வார் என்று, தன் தவறுகளை மன்னிப்பார் என்றும் விசுவாசித்து தேவ பிரசன்னத்தை எனக்கு அருளி செய்வார், என் காணிக்கையை ஏற்றுக்கொள்வார் என்று தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமான காணிக்கையை கொண்டு கொடுத்தார். அப்ப காணிக்கை படைக்கும் போது அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் தன்னுடைய தவறை அவர் மன்னிக்கிறார் என்று அர்த்தம். காணிக்கையில் எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு புரியுங்க. கர்த்தர் அந்த காணிக்கை, அது 1 ரூபாய் ஆனாலும் சரிதான், 1 கோடி ரூபாய் ஆனாலும் சரிதான், 1 முட்டை ஆனாலும் சரிதான், 100 முட்டை ஆனாலும் சரிதான், 1 ஆடானாலும் 1 மாடானும் என்ன பணம் ஆனாலும் சரிதான், கர்த்தர் அங்கீகரிக்காவிட்டால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை. கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்றால் அதன் நிமித்தம் நமக்கு லாபமும்
நமக்கு வருமானங்களும் ஆசீர்வாதங்களும் செல்வங்களும் வருதென்றால் நம்முடைய பாவத்தை அவர் மன்னித்தார் என்ற அர்த்தம். ஆமென், ஆமென். காணிக்கைய ஆலயம் கட்டுக்கு ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தாலும் சரிதான், இல்லை இருக்கிறதுல 100 ரூபா என்ன என்னால் இவ்வளோதான் முடியுது என்று இருக்கிற 100 ரூபாயை கொடுத்தாலும் சரிதான், கர்த்தர் முகந்தெடுக்க வேண்டும். அதற்கு தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த ஆபேல் அப்படிதான் கொண்டு வந்தா, நான் கர்த்தருக்கு பிரியமான காணிக்கையை படைக்கிறேன், அதனுடைய முதற்கனிகளை படைக்கிறேன், கொழுமையானதை படைக்கிறேன், அதனுடைய வருமானத்தில் உள்ள மிகுதியை கர்த்தருக்கென்று உள்ளதை படைக்கிறேன், அதனால் தேவன் என்னுடைய பாவத்தை மன்னிப்பார், ஏனென்றால் நான் கொண்டு போற காணிக்கை அவர் நுகர்ந்தெடுப்பார், அவருக்கு பிரியமானது என்று விசுவாசத்தோட கொண்டு போனார். சடங்காச்சாரமாக காணிக்கை ஒன்று கொடுக்க வேண்டும், தசமபாகம் ஒன்று கொடுக்க வேண்டும், முதற்பலம் ஒன்று கொடுக்க வேண்டும், கொடுமையானதை கொடுக்க வேண்டும், இனி ஸ்தோத்திர காணிக்கை கொடுக்க, இப்படி இப்படி எல்லாம் செய்யணும்னு கடமைக்காக கொண்டு கொடுக்கவில்லை. ஆமென். ரெண்டு பேர் செலுத்தின காணிக்கையுடைய வித்தியாசம் அதுதான். நாமும் பலமுறை சிந்திச்சிருக்கலாம், அவன் வேலை செய்ததுடைய பிரதிபலனை கொண்டு கொடுத்தா இவன் வேலை செய்ய, ஏன் ஏன் தேவன் காயினை அங்கீகரிக்கவில்லை, ஹாவேலை அங்கீகரித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹாலேலூயா. காணிக்கையில இவ்வளவு விஷயம் இருக்கு. நீ வேணும்னா தலைக்கு மேல சபை நிறைய கொண்டு கொட்டு. பாவம் மன்னிக்கப்படாத காணிக்க அவர் முகந்தெடுக்க மாட்டார். ஆமென், ஆமென். தசம பாகம் கொடுத்தாலும் சரி, என்ன பாகம் கொடுத்தாலும் சரி, பாவம் மன்னிக்கப்படாவிட்டார், பாவம் மன்னிக்கும்படி உன்னுடைய காணிக்கை இல்லாவிட்டார், நிச்சயமாகவே அவர் முகந்தெடுக்க மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த காணிக்கையின் நிமித்தம் வீட்டு சாபம் தான் வரும், தாரித்திரியம் தான் வரும், வேதனை தான் வரும், துக்கம் தான் வரும், இதுல சந்தேகமே இல்லை. ஆமென். சடங்காச்சாரமாக கடமைக்காக நீ காணிக்கையை தேவனுடைய பலிபீடத்தில் செலுத்த, ஐயோ செலுத்தணும், எப்படியா கொடுத்துடணும், இதை கொடுத்துடணும். நிறைய சபையில பாஸ்டர் கணக்கு வச்சிருப்பார், நிறைய சபையில கணக்கு வச்சிருப்பார், இதுக்கு பயந்து கொடுத்துடணும். நோ, அதனால் ஆசீர்வாதம் இல்லை, அதனால் ஆசீர்வாதம் இல்லை. ஆமென், ஆமென். ஹாலேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜவுளி கடையில் ஒவ்வொரு நாளும் முத போலி, அது 100 ரூபானாலும் சரிதான், 1 லட்சம் ரூபானாலும் சரிதான், முத நடக்கிற போலி விற்கிற அந்த காசை முத அப்படியே சர்ச்சையை கொண்டு படைப்பாங்களாம். அதன் நிமித்தம் அந்த கடை நடக்குதே தவிர அவைய மூஞ்சிக்கும் அவங்களுடைய ஒரு ஒரு கௌரவத்துக்கும் அந்த கடை நடக்காது. ஆமே, புரிஞ்சு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு நம் மனம் உகந்து கொடுக்கணும். ஆபேல் நினைச்சா தன்னுடைய பிரதிபலத்தின் முதற்கனியையும் முதற் பலனையும், அவன் அப்ப எத்தனை ஆடு கொண்டு போயிருப்பான் சிந்திச்சு பாருங்க, அவன் எத்தனை அந்த பரிசத்துக்குள்ள கொண்டு போவதற்குள்ள எத்தனை ஆடு ஈன்றதோ, முதற் ஆடு, முதற் ஆடு 100 ஆடு, முத கன்னி ஆடு போட்டுன்னா 100 ஆடு கொண்டு போயிருப்பான், 10 ஆடு இருந்தேன்னா 10 ஆடை கொண்டு போயிருப்பான். அதுக்கு அடுத்து செழுமையானது நினைச்சு பாருங்க. தேவன் அவன் சொல்லிக் கொண்டு போறான், தேவன் இந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு நான் தவறு செய்த தவறுகளை எனக்கு மன்னித்து தேவன் என் காணிக்கையை அங்கீகரித்து என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசத்தோடு கொடுத்த காணிக்கையை மனப்பூர்வமாய் கொடுக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க,
என்று விசுவாசித்து மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இனி பாருங்க, காயினுடைய காணிக்கையை ஏன் தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை? எல்லா நன்மைகளும் தேவனிடத்தில் இருந்துதான் வருகிறது என்று ஏற்றுக்கொண்டுதான் காணிக்கையை கொண்டு வந்தான். எல்லா நன்மையும் தேவனிடத்தில் வருகிறது என்று நம்பிதான் அவனும் காணிக்கையை கொண்டு வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வந்தார். அப்போ அந்த கனிகள் எல்லாம், அந்த கனிவர்க்கம் எல்லாம் கர்த்தர் தான் நமக்கு தந்தார் என்ற விசுவாசத்தில் தான் கொண்டு வரோம். ஆனால் தேவன் நம்மை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று கூறினாரோ அப்படி தொழுது கொள்ளவில்லை. ஆமென். அன்று காணிக்கை படைப்பதற்காக அவன் ஆலயத்துக்கு போகும்போது ஆலயத்தில் இப்படிதான் தொழ வேண்டும், பாவ நிவாரண பலி இப்படிதான் செய்யணும், குற்ற நிவாரண பலி இப்படிதான் செய்யணும் என்கிற சட்டம் இருந்ததை அவன் அசட்டை பண்ணி, ஆமென், ஆமென், சடங்காச்சாரமாக ஒரு கடமையாக நினைச்சு கொண்டு காணிக்கையை படைத்தான். ஆமென். தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது இப்படிதான் போக வேண்டும், இப்படிதான் தொழ வேண்டும். ஆமென். பாருங்க, அன்னைக்கு அந்த முறையை சொல்லித்தாரன். பாருங்க, தேவனுடைய பலிபீடத்தில் ஆராதனை செய்ய வேண்டுமானால், தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமானால் உயிர் பலி இல்லாமல் இல்லை, அதாவது இரத்த பலி. காட்டுப்புறா கொஞ்சம், நாட்டுப்புறா, காட்டுப்புறா, ஆடு, மாடு இவைகளை பலியிட்டு தான் என்ன செய்யணும், இரத்த பலியிட்டு தான் என்ன செய்யணும், தேவனுக்கு மகிமை செலுத்தணும். இதை இரத்த பலி செய்வதற்காக தன்னுடைய காணிக்கையை உச்சிதமானதெல்லாம் காவேல் கொண்டு வந்தான். காயின் கடமைக்காக கொண்டு வந்தான் காணிக்கை படைக்கணும்னு. அவனுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளல. ஒருவேளை முதற் பலன் கொண்டு வந்திருக்கலாம், ஒருவேளை செழுமையானதை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அன்றிருந்த சட்டம் அது, ஆராதனை செய்ய வேண்டுமானால் இரத்த பலி, பலி இல்லாமல் ஆராதனை செய்யக்கூடாது. இவன் பலி ஆராதனைக்கு தேவனுடைய பலிபீடத்திற்கு காணிக்கை கொண்டு வரும்போது அவன் பாவ நிவாரண பலியோ, குற்ற நிவாரண பலியோ, சாபத்துக்கான பலியோ, பாவத்துக்கான பலியோ இல்லை, எந்த ஒரு பலியையும் அவன் செலுத்தல. அவன் கொண்டு வந்தது கனிவர்க்க மட்டும். ஆமென், ஆமென். அதனால்தான் தேவன் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம செய்து சுருங்கிறது, ஆவேலும் காயினும் காணிக்க படைச்சாங்க, காணிக்க படைச்சாங்க. ரெண்டு பேரும் தன்னுடைய சம்பாத்தியத்தில் மகிமையானதை படைத்தார்கள். அவனும் முதற்கனியை கொண்டு வந்தான், அவனும் கனிவர்க்கங்களை கொண்டு வந்தான், இவனும் முதற்கனியை கொண்டு வந்தான், கொடுமையானதையும் கொண்டு வந்தான். ஆனால் ரெண்டு பேரும் கொண்டு வந்ததில் ஒரு வித்தியாசம், ஒன்று தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்வதற்குள்ள காணிக்கையை இவன் கொண்டு வந்தான், இவன் தவறிவிட்டான். இதுதான் வித்தியாசம். இன்றும் கர்த்தராகிய தேவன் நமக்கு தேவனுடைய ஆலயத்தில் தொழுது கொள்வதற்காக ஒரு சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார், ஒரு சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார்.
இந்த வழிமுறைகளை நாம் கடைபிடிக்காவிட்டால் நிச்சயமாக நாம் எவ்வளவுதான் காணிக்கை படைத்தாலும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஆமென். மெய்யா பொய்யா கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிற வேத வசனமும் அருள் வார்த்தைகளும் மெய்யா பொய்யா. மெய் ஏற்றுக்கொண்டால் உனக்கு ஆசீர்வாதம், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கும் உன் சந்ததிக்கும் சாபம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த காலத்திலும் தேவன் நமக்கு ஆராதிப்பதற்கு ஒரு ஒழுங்குமுறையை வைத்திருக்கிறார். அன்று இரத்த பலி இல்லாத ஆராதனை அது ஆராதனை அல்ல. இன்று ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஜபத்தோடும் தொழுது கொள்ளாத ஆராதனை ஆராதனை அல்ல. இந்த ஆராதனை நீ செய்யாமல் எந்த முதற் பலன் கொண்டு வந்தும் எந்த காணிக்கையை கொண்டு வந்தும் எந்த தசம பாகத்தை கொண்டு வந்தோம் எந்த ஸ்தோத்திர காணிக்கையை கொண்டு வந்தோம் எந்த துதி காணிக்கையை கொண்டு வந்தோம் எந்த ஆலய பிரதிஷ்ட காணிக்கை கொண்டு வந்தோம் எந்த கன்வென்ஷன் காணிக்கை கொண்டு வந்தோம் அத்தனையும் சுத்த வேஸ்ட். கர்த்தர் முகந்தெடுக்க மாட்டார். இந்த கான்செப்டுக்கு தான் கர்த்தராக தெய்வம் ஆபேலும் காயினுடைய காணிக்கையை நமக்கு முன்குறித்து வச்சார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதை விரும்புகிறாரா விரும்பலையா? ஆமென். ஆவியோடும் உண்மையோடும் இதை பாருங்க. ஆவியோடும் உண்மையோடும் நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தராகிய தெய்வம் வாசியுங்கள், வாசித்துட்டு நாம் போவோம். யோவான் 4:24 23-25 வாசித்துட்டு வாருங்க. இந்த ஆவியோட உண்மையான நிறுத்திடும், அதுக்கு அடுத்து வாசிக்கலாம். யோவான் 4:23-24 உண்மையாய் சத்தியத்தில் தொழுது கொள்ளுகிறவர்கள் சத்தியத்தோடு தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் இது இயேசு கிறிஸ்துவ வாயினால ஒரு ஸ்திரியோடு சொன்ன வார்த்தை. ஆமென். அதனுடைய வேக்கியத்தை நான் 2 ஆவியோடும் உண்மையோடும் இதுக்கு அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு அர்த்தம் தெரியாமலே இன்று திருச்சபைகள் ஆராதனை செய்கிறார்கள். பெந்தேகோஸ்து திருச்சபைகள் இன்னும் புற திருச்சபைகள் எல்லாம் இந்த ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ள அவர்கள் இந்த அர்த்தத்தை தெரியாமல் உண்மையோடு உண்மை என்றால் என்ன? கள்ளத்தனம் இல்லாமல். உண்மை என்று என்ன? கள்ளத்தனம் இல்லாமல். ஆவியோடு என்ன? தேவனுடைய சரீரத்திலிருந்து புறப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு. ஆமென். இப்ப இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை உனக்குள்ள இறங்கி நீ உண்மையாய் துதிக்க வேண்டுமானால் தொழ வேண்டுமானால் இயேசுவின் வசனத்தின்படி நீ இருக்க வேண்டும். ஆமென் சொல். ஆமென் சொல். ஆமென் சொல். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. நல்லா புரிஞ்சுக்கலுங்க. ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மொழிந்து கொண்டு போயிருக்கிறார். அப்ப வேத வசனத்தின் உண்மையின் சரித்திரத்தோடு உண்மையின் சத்தியத்தோடு ஆவியில் நிறைந்து தேவனை ஆராதிக்காவிட்டால் அந்த ஆராதனை தேவன் முகர்ந்தெடுக்க மாட்டார். அப்ப வேத வசனம் சொல்லுகிறது, நீ உலகத்தை வெறுத்து தன் சிலுவையை சுமந்து உலகத்தை வெறுத்து தன் சிலுவையை சுமந்து இயேசுவின் பின்னால் செல்லாவிட்டால் நீ உண்மையாக தேவனை ஆராதிக்கவில்லை. இன்னும் உலக மாந்தர்களைப் போல ஆடைகளை அணிந்து அணிகலன்களை அணிந்து நகை பொன்னு வெள்ளிகளை அணிந்து இல்லை தலையை சிங்காரித்து கட்ட கைகளை போட்டு நீ இன்னும் இடுப்பு தெரிய சாரிகளை கட்டி உலக மனுஷனைப் போல
வேத வசனத்துக்கு விரோதமாக நீ கர்த்தரை ஆவியில் நிறைந்து துதிக்கிறேன் என்று சொல்லுகிற துதி பொய். இந்த பொய்யை கர்த்தராகிய தேவன் முகர்ந்தெடுக்க மாட்டார், உன் காணிக்கையோ கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஆமென் சொல். இது வேத சத்தியம், இது வேத சத்தியம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீ இந்த உண்மையாக தேவனுடைய வசனத்தின்படி பாருங்க, அங்க பாருங்க, அன்னைக்கு இருந்த உடன்படிக்கை அது, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மோடு வைத்து இருக்கிற உடன்படிக்கை ஆராதனை இது. இந்த ஆவியோடு உண்மையோடு உள்ள சத்தியம் தெரியாமல் ஆராதிக்கிறார்கள், அவர்களுடைய குடும்பங்களில் சமாதானம் இருக்காது. ஒரு சனபொழுதில், ஒரு சனபொழுதில், அது வரைக்கும் நம்ம யோபுனுடைய 21 அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், அவங்க வீட்டில் உள்ள கோழி என்ன செய்யுமா, முட்டை முட்டையா போடும், அடவச்சா குஞ்சு குஞ்சியா பொறிச்சோம், ஆடு குட்டி குட்டியா பொறிச்சுமா. வேதத்தில் அப்படியே இருக்கு, அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லைக்கு வீட்டில் போய் யோபு 21 புரிஞ்சு படி, 1 34 வசனம் முடிய புரிஞ்சு படி. அங்கே இருக்கு துன்மார்க்கன், அதாவது தேவனுடைய வசனத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி தன்னுடைய சரீரத்தை தேவனுடைய சரீரமாக வைத்துக் கொள்ளாதவர்கள் யாரு? துன்மார்க்கன். அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள வீட்டில் ஆடுகள் பொலிக்குமா, வருமானம் வந்துட்டே இருக்குமா, செழிப்பு வந்துட்டே இருக்குமா, தேவனுடைய தேவன் தருகிறா தருகிறா, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிட்டு சனபொழுதுல, சனபொழுது அதில் அப்படியே எழுதியிருக்கு, சனபொழுது. வாசி அந்த வசனத்தை எடுத்து வாசி, யோபு 21 அந்த சனபொழுது. அவர்களுடைய எருது பொலிந்தால் வீணை போகாது, அவருடைய பசு அபாச ஆகாது. வாசி, அவர்கள் குழந்தைகளை மந்தை போல வழியில துள்ளி விளையாட விடுவார்கள், துள்ளி கொண்டு விளையாடுவார்கள். அவர்கள் தம் ஊர்வை எப்படி ஆலயத்திலும் அடிப்பார்கள், செத்த வீட்டிலையும் அடிப்பார்கள், சாமி தூக்கி இடத்திலையும் அனுப்புவார்கள். ஆமே. பாட்டுக்கு நீ தம்புரம் வாசி, கீபோர்டு போடு, இல்ல பரவாயில்ல, உன்னை துதிக்க வச்சது வரைக்கும் டிக்கெட்டுக்கு அட்டுக்கிட்டு அட்டுக்கிட்டு அடிச்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர்கள் அப்படி எல்லாம் செய்வார்களா? செல்வமான்களாய் தங்களுடைய நாட்களை போக்கி, இங்க வருது ஒரு சனபொழுதுல. ஆமே. தேவனுடைய வார்த்தையின்படி உலகத்தை விட்டு வேறு பிரியாமல் நீ உலகத்தின் ஒத்த வேஷம் தரிப்பாயானால் நிச்சயமாகவே உனக்கு ஆசீர்வாதம். அதான் சொல்லிடு, உன்னுடைய எருது என்ன செய்யுமா, ஒலிக்குமா, பசு என்ன செய்யாதா, சென அழிஞ்சு போகாதா, ஆடு குட்டிகளை பெருக்கும், பிள்ளைகள் துள்ளி குதிச்சு விளையாடி வைத்திருப்பார்கள், தம்புருவும் வீணையும் தப்பட்டையும் துப்பட்டையும் அடித்து ஆராதனை செய்வார்கள். ஆனால் ஒரு சனபொழுதுல அவர்கள் பாதாளத்துக்கு போகக்கூடிய, அதான் சனபொழுதுல ஆபத்து வந்து தன்னுடைய ஜீவனை இந்த உலகத்தை விட்டு மாய்த்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை வர. ஆமே, ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த காலத்தில் கர்த்தர் கொடுத்த கட்டளை, நீ தேவனுக்கு காணிக்கப்படுத்த படைக்க வருகிற ஆராதனையும் சரிதான், நீ தேவனுக்கு பலிபீடத்தில் வந்து ஆராதனை செலுத்த வேண்டுமானா, இரத்த பலி, நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இப்படிப்பட்ட பலிகளை செலுத்தாமல் அங்கு ஆராதிக்கப்படாது. அந்த பலியை கொண்டு வராத காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அது நிமித்தம் அவன் எரிச்சல் பட்டால், கோபப்பட்டால் அவன் முகநாடி மாறினது, ஆபேலை கொலை செய்தான், அவன் சபிக்கப்பட்டு போனான். ஆமென், ஆமென் சொல். அவன் பரதேசியாய் அழிந்து திரிந்து அவன்
உதாசீனப்படுத்தப்பட்டார் என்பதை வேதம் நமக்கு கற்று தருகிறது. ஆமென், ஆமென், ஹாலேலூயா. இப்படியும் சிந்திக்கலாம் ஜனங்கள். அப்ப நல்ல கனிகளை கொடுத்தவன் அவன் கொண்டு போட்டானே, கர்த்தராகிய தேவன் அவனை அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொண்டான். அதான் சொன்னார், ஹாபேலுடைய ரத்தம் என்னை கூப்பிடுகிறது, நீ தேவனை உண்மையோடும் கருத்தோடும் ஆவியோடும் நீ தொழுது கொள்வாயானால், உன்னை ஒருவன் துன்பப்படுத்தினால், உன்னை ஒருவன் வேதனைப்படுத்தினால், உன்னுடைய அழுகுரல் சத்தம் கர்த்தருடைய செவியிலே பெய்விலோ. தன்னை தானே அர்ப்பணித்த தேவ பிள்ளையுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலளிப்பார். அவர்களுக்கு விரோதமாய் யார் தீங்கு செய்தாலும் நிர்மூலமாகி போவார்கள். அர்ப்பணிக்காத பிள்ளைகளுக்கு அது மாறாத அமையும். ஆமென், ஆமென். யாருக்கெல்லாம் புரிஞ்சு? இப்ப காணிக்கையை பற்றி நான் பேச வந்தேன் என்று நினைத்திடக்கூடாது. காணிக்கப்படுகிற நீ தேவனை எப்படி தொழுகிறாய், எப்படி ஆராதிக்கிறாய், தேவனை எப்படி மகிமைப்படுத்துகிறாய் என்று தேவன் இன்று உன்னோடு வினா எழுப்புகிறார். ஆமென், 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 ஆமென். இந்த உலகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கிருபையின் காலத்தில் நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? உண்மையோடு, தேவ வசனத்தின் சத்தியத்தோடு. ஒரு சத்தியம் வேத வசனத்திலிருந்து நமக்கு கிடைத்து விட்டால், அந்த வசனம் கிடைத்து விட்டால், அதை நாம் நமக்குள்ள மாற்றி ஆக வேண்டும். ஊழியக்காரர் இதுவரை கை டிரெஸ் போடணும், போடணுமா வேண்டாமா, போடணுமா வேண்டாமா, சத்தமா இல்ல, போடணும். உங்க ஊழியக்காரனுக்கு வசனம் கிடைச்சாச்சு, இப்ப எடுக்க ட்ரெஸ் அப்படிதான் தச்ச கொடுத்துருங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்துல ரெண்டு மூணு சர்ட்டு கூட எடுத்து நான் ஆலயத்துக்குள்ள இந்த கை மயிர் தெரியாத ஒன்றும், அதாவது இந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு தான் வர போறேன். நாம் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அறியாமையின் காலம் வேற, மனசாட்சியின் காலம் வேற. அறிந்த பிறகு நம்மை நியாயம் தீர்க்கிறது நம்முடைய மனசாட்சி, அதுதான் ஞாபக புஸ்தகம். அமே. ஒரு காலத்தில் இந்த சத்தியம் தெரியும் என்ன, நம்ம மிஸ்டரை போல போதை வஸ்துகளை அணிஞ்சிட்டு இருந்தேன். சத்தியம் தெரிந்ததும் அதை மாற்ற வேண்டும். மாற்றாவிட்டால் அந்த பரிதாபம். நீ 500, 1000, 2000 காணிக்க கொடுத்தாலும் அத்தனையும் வேஸ்ட். சபிக்கப்பட்டு போவோம், சபிக்கப்பட்டு போவோம், சபிக்கப்பட்டு போவோம். அமே. ஹாலேலூயா. நான் வெறுதே சொல்றேன்னு நினைக்காதுங்க. எனக்கு ஆஸ்தி பெருக்க வேண்டும், செல்வத்தை பெருக்க வேண்டும், பிசினஸ் மோட்டியில் சபையை நடத்த வேண்டும் என்றால் இந்த சத்தியங்களை எல்லாம் உங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 4 வார்த்தை நறுக்குன்னு ஆசீர்வாதத்தை சொல்லி துதிக்க சொல்லி அப்படியே டப் 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 அனுப்பியோ, ஒரு ஆத்துமா கூட உலகத்தில் இருந்து வேறு பிரியாது. ஹத்தினுடைய இரத்த பலியை கர்த்தரிடாதா, 1000 பேர் என்ன, ஒரு காலம் காணல, 1000 பிசாச என்ன காணல, 1000 நோய்களை ஒன்று நான் காணல. சபிக்கப்பட்ட நாயே உனக்காகவும் பிசாசுக்காகவும் வச்சிருக்க இடத்துக்கு போ. ரொம்ப கூட சொல்லுவார், அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். ஆமே. அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். ஆமே. சொல், என்கிட்ட வந்தா தேவன் உனக்கு நன்மை செய்தது உண்மையானா நீ தன்னை தானே வெறுத்த ஆகணும். ஆமென், ஆமென், ஹாலேலூயா. வெறுக்காதவியா, நிச்சயமா ஆலயத்துக்கு வரலாம், பந்தியில கை போடப்படாது, போடப்படாது. அது பாஸ்டர் விலைக்கு போடப்படாது, வராது. உங்க மனசாட்சி உங்களை உறுத்தி, உங்களை குத்தி, உங்களை ஈரக்கொலைய பிளந்து, அந்த மனசாட்சியின் நிமித்தம் வசனம் உங்களை பழக்கிறது நிமித்தம் பந்தியில கை போடாமல் இருக்கிறது நலம். ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்த பந்தியில, தேவனுடைய பரிசுத்த சரீரத்தை, தேவனுடைய பரிசுத்த இரத்தத்தை நாம் நம்முடைய சரீரத்தோடு இரத்தத்தோடு பாரம் பண்ண வேண்டுமானால் கர்த்தர் நம்மை அவனுடைய சாயலில் எப்படி உருவாக்கி விட்டாரோ அதே சாயலோடு நாம் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமான, திட்டமான உண்மையான வசனம். இந்த வசனத்திற்கு விரோதமாக நீ இருந்து விட்டு துதிக்கிறாய் என்றால் உன்னுடைய துதி உண்மையான துதி அல்ல, நித்தியத்திற்கு போகக்கூடிய துதி அல்ல.
நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக ரட்சிக்கப்படுவாயானால், தேவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வாயானால், தேவன் உனக்கு அற்புதத்தை அடையாளத்தை அதிசயத்தை ஆச்சரியத்தை செய்கிறாரானால், நீ நித்தியத்திற்கு போய் சேர வேண்டும். நித்தியத்துக்கு போய் சேராத ஒரு ஆராதனை, ஒரு சுவிசேஷம், ஒரு சபை, ஒரு ஊழியம் வேஸ்ட். அது சுத்த வேஸ்ட். அது பிசினஸ். ஆமென், ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு மேல உசத்தி அஞ்சு கரம் தட்டு கொடுங்க பாப்போம். ஆமென். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஓடு ஆவிக்குரிய சபைக்கு போய் உன்னை வெறு, உலகத்தை வெறு, தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சாயல்ல மூழ்கி ஞானஸ்தானத்தை எடு. உண்மையாக கர்த்தரை ஆராதிப்பதற்கு பரிசுத்த ஆவியை பெறு. உண்மையோடும் கருத்தோடும் உண்மையோடும் ஆவியோடும் பிதாவை தொழுது கொள்ள காலம் வந்து விட்டது. இயேசு கிறிஸ்து சொன்ன காலம் வந்து விட்டது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்படி தொழுது கொள்ளுகிறத கர்த்தர் விரும்புகிறார். அன்று தேவன் பலி கொடுத்து தேவனுடைய ஆராதனை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். விரும்பினபடி ஆபேல் கொண்டு கொடுத்தார், விரும்பாததன்படி காயின் செய்தார். காயின் சபிக்கப்பட்டு போனார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலத்திலும் கர்த்தர் ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு உடன்படிக்கையை தந்திருக்கிறார். இதை செய்தால் கர்த்தர் உன்னை நித்தியத்திற்குள் கொண்டு போவார். இதை செய்யாவிட்டால் நித்தியத்தில் உனக்கு இடமில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இனி வாசி யோவான் 4:23-25-26 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். பாருங்க, சமாரிய ஸ்திரீ இவர் கிணற்றண்டையில் இருக்கும்போது தண்ணி முகர வந்த அந்த ஸ்திரீ, இந்த ஆபிரகாமோட நீர் பெருசோ, யாக்கோவுடைய கிணறோட இருக்க தண்ணியோட நீர் பெரியவரோ, அப்படி இப்படின்னு கேட்டபோது அவங்களுடைய சம்பாசனையில் ஒருவரோடு ஒருவர் பேசுகிற சம்பாசனையில் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீக்கு சொன்ன வார்த்தை, பிதாவை ஆவியோடும் உண்மையோடும், அடுத்த உண்மையோடும் கருத்தோடும். உண்மையோடு இருந்துட்டு வெறுத்தாச்சு, உலகத்தை வெறுத்தாச்சு, தன் சிலுவை சுமந்தாச்சு. உண்மையாக இருந்துட்டு கருத்து இல்லாவிட்டால், ஞானம் இல்லாவிட்டால் ஹம்ப பரிதாபம். ஆமே, பரலோகத்துக்கு சும்மா. ஆமே, அதுக்கு சாத்திய கூற இல்லை. ஆமே, ஆமே. நித்தியத்துக்கு போகாத ஒரு ஆராதனை ஆராதனை அல்ல. உண்மையோடு ஆவியோடு தேவனை ஆராதிக்காத ஆராதனை காயின் காணிக்கை படைத்ததற்கு சமம். ஆமென், 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 ஹல்லேலூயா. யாருக்கு இருதயெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது? யாருக்கு இருதயத்தெல்லாம் கொழுந்து விட்டு எரிகிறது? கொழுந்து விட்டு எரிஞ்சால் நீ பாக்கியவா, எரியாவிட்டால் அது பிரயோஜனம் இல்லை என்று அர்த்தம். 24 வாசி, தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனை நீ உண்மையா இருந்து ஆவியோடு தொழுது கொள்ளாவிட்டால் டிசிங், டிசிங். தேவன் பரிசுத்தமாகிறவர்கள், அசுத்தமாயிருக்கிறவர்கள், நாசமா போகிறவர்கள் சொல்லுங்க. இன்னும் நாசமா போகட்டு, பரிசுத்தமாய் பரலோகத்துக்கு போகிறவர்கள் சீக்கிரமாய் போய் சேரட்டு. ஆமென், ஹல்லேலூயா. நீ நாசமா போணுமா பரலோகத்துக்கு போணுமா? நான் சொல்ல முடியாது. வேத வசனத்தின் உண்மையின்படி நீ தேவனை ஆவியோடு தொழுது கொள்ளாவிட்டால் நிச்சயமா வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவா. உன்னுடைய காணிக்க கூட நீ 1 ரூபா படைச்சாலும், 1 கோடி படைச்சாலும், எத்தனை சபையை கட்டினாலும், பாஸ்டர் வேணும்னா எத்தனை பொருட்களை வாங்கி கொடுத்தாலும், கார்களை வாங்கி கொடுத்தாலும், என்ன அடமொழியில நீ சென்னாலும் சபிக்கப்பட்டது தான். ஆமே, ஆமே. ஆனா உன் வீட்டுல என்ன வரும்? கன்று பொலியும், பசு சினை அழியாது,
உன்னாலேயே அது ஆசீர்வாதம் டுக்கு டுக்குன்னு வரும். ஆனால் சனப்பொழுது சனப்பொழுது ஒரு செகண்டில் நீதிமொழிகளை சொல்லுது, சகாயம் செய்வதற்கு ஆள் இல்லாமல் சடிதி ஆபத்து நீதிமொழியில் இருக்கு. எப்படி இருக்கு? சகாயம் செய்வதற்கு ஆள் இல்லாமல் சடிதி அவனுக்கு. அதே வசனம் தான் சன பொழுது. ஆமே ஹாலேலூயா ஹாலேலூயா ஆமே 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 ஹாலேலூயா ஆமே. இயேசு நல்லவர். எத்தனாவது வசனம் வாசித்தார்? 24 25 வாசி. அந்த ஸ்திரீ அவளை நோக்கி, அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் எனக்கு அறிவிப்பார் என்று அவர் சொன்னால், இயேசு சொன்னார், நீ தேடுகிற மெசியா இயேசு கிறிஸ்து நான் தான். இந்த இயேசு சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிப்பா ஆராதிக்காத எத்தனை ஜனத்தினுடைய காணிக்கையும் அவர் அங்கீகரிக்க மாட்டார். காயினுக்கு வந்த சாபம் நம்முடைய தலையில வந்து. ஆமே ஆமே. இப்பொழுது தன்னைத்தானே வருத்த பிள்ளையுடைய இருதயம் சந்தோஷப்பட்டு. ஆமே ஆம். உண்மையை சொல்றேன், அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், இதுதான் வேத வாக்கு, இதுதான் கர்த்தருடைய பரத்தில் இருந்து சுவர் விழுகிற அருள் வார்த்தை. உலகத்துக்காக, உலக மாம்ச இச்சைக்காக, உலகத்தினுடைய ஆடம்பரத்திற்காக, உலகனுடைய மனுஷனுக்காக, உலகத்தினுடைய உலகத்தின் உன்னதத்துக்காக வாழுகிற யாவரும் உன்னதமான பரலோகத்திற்கு போய் சென்றடைய முடியாது, 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 முடியாது. அது என்ன காரணமும் வச்சலாம். வேண்மன்னா 50,000 100,000 பேருக்கு ஊழியம் செய்கிற சுவிசேஷகனாக இருந்தாலும் சரிதான், அப்போஸ்தலனாக இருந்தாலும் சரிதான், 10 ஆத்துமாக்களுக்கு பரிசுத்தமாக தேவனை ஆராதிக்கிற மகிமையை கொடுக்கிற போதகனாக இருந்தாலும் சரிதான், நோ சென்ஸ் இல்ல. தேவன் உனக்கு தந்த சரீரத்தின்படி நீ உன்னுடைய சரீரத்தை வைத்து தேவன் தன்னுடைய சாயலில் தந்து உனக்கு ஒரு ஆடையை தைத்து விட்டு வெளியில் அனுப்பினார். அதே போல் ஒரு ஆடையை அணிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வசனத்திற்கு உகந்தது போல உண்மையாயும் ஆவியோடும் தொழுது கொள்ளாவிட்டார் நிச்சயமாக. உண்மையா நீங்க உண்மை, நம்ம உண்மையா இருந்து நீ உண்மையா இருக்கிறன்னா வேத வசனத்துக்கு நீ உண்மையா இருக்கிறாய் என்று அர்த்தம். ஆமே ஆமே ஆமே. சரி, 26 அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ஆமே. அப்ப இயேசு அந்த ஸ்திரீக்கு கற்றுக் கொடுத்ததை இன்று நமக்கு கற்று தருகிறார். ஆமே ஹாலேலூயா. அநேக இதன் பொருள் தெரியாமல் ஆராதனை செய்வதாக நடிக்கிறார்கள். எப்படி நடனம் ஆடுகிறார்கள். ஆமே. காதில கையில தேவனுக்கு பிரியமில்லாத இந்த விக்கிரகத்தை போட்டு வச்சுட்டு ஆராதனை செய்கிற அத்தனை பேரும் நடிக்கிறார்கள். உண்மை தெரியாது. ஆமே ஆமே சொல். ஹாலேலூயா. வாசி இனி ஆதியாகமம் 5:16 வசனம் வரை வாசித்து முடி. காயினையும் தன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி, பாருங்க, உன்னுடைய காணிக்கை, உன்னுடைய ஆராதனைய, உன்னுடைய துதிய, உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கலைங்கி அப்பப்போ முகம் இப்படிதான் போவோம். என்ன அப்பப்போ இருட்டாதான் போவோம், ஐஸ்வர்யத்தை காணவே முடியாது. ஆமே ஹாலேலூயா. ஏனென்றால் கர்த்தர் அங்கீகரிக்கல, உன்னையும் அங்கீகரிக்கல, உன் காணிக்கையும் அங்கீகரிக்கல, முகம் நாடி வேறுபடதான் செய்யும். ஆமே. எப்படி சொன்னா ஓ இவருடைய மட்டும்தான் சாரு இருக்குன்னு போட்டு என்ன செய்யணும், யாரு விதிச்சா வருவோம். உண்மை காணிக்கைய துதிய ஏற்றுக்கொள்ளாதவனுடைய முகநாடி என்ன செய்யுமா, மாறுபடுமா?
ஏன் மாறுபடும்? அந்த காணிக்கை கர்த்தருக்கு பிரியம் இல்ல, அந்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியம் இல்ல. விக்கிரகத்தை கழுத்திலே காதிலே போட்டுட்டு ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தருக்கு பிரியம் இல்ல. முகநாடி என்ன செய்யுமா? மாறுபடுமா? ஆமே. அங்க வீட்டுல ஜெபம் பண்ணா ஜெபம் வருமா? சொல்லி வராது. உறக்க கொட்ட கொட்ட ஆவியாகும். ஆமே ஆமேன் சொல்லு. ஹாலேலூயா. இப்ப அப்படி இல்ல. இயேசுவின் சாயம், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன் இந்த விக்கிரகத்தை எல்லாம். அப்படி அர்ப்பணிகள். ஆமேன் சொல்லு. ஆமேன். ஹாலேலூயா. ஆ வாசி. உங்களை பார்த்து சொல்லுகிறார், எரிச்சல் அடைய வேண்டாம். இந்த சுவிசேஷத்தை கேட்டு, இந்த உபதேசத்தை கேட்டு, யூடியூப்ல கேட்டுக்கொண்டு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எரிச்சல் அடையாதீர்கள், பொறாமைப்படாதீர்கள். இந்த செய்தியை நிமித்தம் முகம் மாறுபட வேண்டாம், இருதயம் கலங்க வேண்டாம். இன்னும் உனக்கு மார்க்கம் இருக்கிறது. நன்மை செய்தால் வாசி, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? உனக்கு இன்னும் காலம் இருக்கிறது. நீ நன்மை செய்வதற்கு, உண்மையா தேவனை ஆராதித்து தேவனுக்கு நன்மை செய்வதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. மனம் திரும்பு, மனம் திரும்பு. நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்குமா? என்ன படுத்திருக்கோ? பாவம் வாசல் படியில் படுத்திருக்குமா? என்ன படுத்திருக்கோ? பாவம் வாசல் படியில் படுத்திருக்குமா? ஆமே. நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நன்மை என்றால் இன்று கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தை, உண்மையோடும் ஆவியோடும் தொடர்பு கொள்ளுகிற கட்டளை. ஆமே. வாசி. அவன் ஆசை. ஆமே. இந்த ரெண்டு வார்த்தை, இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். காயினை பார்த்து சொல்லுகிறார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ தீமை செய்தால் வாசல் படியில பாம்பு வந்து படுத்திருக்கும். நீ நன்மை செய்தால் உன் சகோதரன் உன்னை பற்றி பிடிச்சிட்டு இருப்பான், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லு. எப்போது உண்மையோடும் மாவியோடும் தொழுது கொள்வோமே, உலக ஜனங்களை நாம் ஆண்டு கொள்ளலாம். ஆமே. அது வரைக்கும் ஆத்மா தான் என்ன செய்யாது? நடக்காது, இருக்க தான் செய்ய, நடந்து கூட வராது, ஓடக்கூட செய்யாது. இனி பண்ணுங்கள், ஜபத்தோடு செய்யுங்கள், உண்மையோடு செய்யுங்கள், கருத்தோடு செய்யுங்கள். உங்கள் பின்னால் விழிச்சிட்டு ஆடு வந்தது போல வரலேங்க, அப்புறம் கேளுங்கள் பீட்டர் தான். ஆமே 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 ஆமே. ஹாலேலூயா ஹாலேலூயா. அவர்கள் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தார். நல்லா புரிஞ்சுடுங்க, நல்லா புரிஞ்சுடுங்க. இருதயம் கடினப்படுமானால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருதய கடினப்பட்டு உன் இருதயத்தை பாவத்துக்கு திருப்புவாயனா, கொலை பாவம் உன்னுடைய தரையில் சுமர. ஆமே ஆமே. உன்னுடைய ஆத்மாவை நீ கொலை செய்கிற பாவம் உன் தலையில விழும். அவனுக்கு காவலாளியோ? அவனுக்கு கூட தெரியணுமோ? நான் காணல. ஆமே ஆமே. பத்தாவது வாசி. உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆமே ஆமே. நல்லா புரிஞ்சுக்கணும். நீ தன்னை வறுக்காம ஒரு பெந்தேகோஸ்த் ஆராதனை, ஒரு துதி ஆராதனைக்கு போய் தன்னைத்தானே வறுக்காம மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்காம உண்மையாக உண்மையாக சத்தியமாக தேவனை ஆவியோடு தொழுது கொள்ளாவிட்டால் உன்னை பார்த்து எத்தனை சகோதரர்கள் சகோதரிகள் இரத்தத்தை, அதாவது உலகத்தில் ஆவியில் செத்து போகிறார்கள், அவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய இரத்தப்பழிய கர்த்தர் நம்ம தலைமையில கேட்பார். ஆமே ஆமே.
உன் சகோதர எங்க? அவனுடைய ரத்தம் என்னதாக்கு போப்படுது? உன்னுடைய ஆவி ஆத்ம சரீரம் தேவனுக்கு பிரியமா இருந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனை ஆவியோடும் நீ தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கு. இதை நீ செய்யாவிட்டால், உண்மையோடு தேவனை ஆராதிக்காவிட்டால், உன்னை சார்ந்த சகோதரனுடைய ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும், நீ கொலைபாதகனாய் மாறுவாய் என்று கர்த்தர் உன்னை பார்த்து எச்சரிக்கை விடுகிறார். ஆமென், ஆமென். கேட்பதற்கு பரிகாசமாயிருக்கலாம், கேட்பதற்கு ஆச்சரியமாயிருக்கலாம், சனபொழுது வரும், சனபொழுது. ஆமென், ஹாலேலூயா. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஆமென், ஆமென் சொல். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே என்றார். ஆமென், ஆமென். வேற யாரும் இல்லை, காயினும் அன்னை இருந்தது. அப்ப சொல்றார், என்னை கண்டுபிடிக்கிறவன், அவனுக்கு தெரியும் சந்ததிகள் உண்டாகும். ஏனென்றால் என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கு இனி பிறக்க போற சகோதரர்கள் இருதயத்தில் வேதனைப்பட்டு, என்னுடைய அண்ணனை கொண்டவன் இவன்தானா என்று, இவன் சபிக்கப்பட்டவன், இவனை கொலை செய்ய வேண்டும் தேடுவார்கள் என்று சொன்னார்கள். அவருக்கும் நாமத்தை தரித்து விட்டார். ஆமென். அவன் உலகத்தில் வாழ்கிறது வரைக்கும், தன்னை தாழ்த்து தன்னை அர்ப்பணித்து உண்மையாக ஆராதனை செய்யாத வரைக்கும் அவன் நரகத்துக்கு போகிறதற்கு எத்தனமாயிருப்பான். அவனையும் கர்த்த நாமத்தை தரிச்சு, அவனுக்குன்னு ஒரு நாமத்தை தரிச்சு விட்டிருக்கிறார். இது வணங்காலத்துள்ள ஜனம் என்று எவ்வளவு சென்னாலும் பாப்பா, எவ்வளவு சென்னாலும் எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு கேட்டாலும் இது மனம் திரும்பாது, வணங்காலத்துள்ளது என்று கர்த்த அவங்களுக்கு ஒரு நாமத்தை வச்சு விட்டிருக்கிறாரா. ஆமென். இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிற நான் போது சமூகத்தில் விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாக இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவர் எவனும் என்னை கொண்டு போடுவானே என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயனை கொல்லுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும். ஆமென். அப்போ நல்லா புரிஞ்சுடுங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. காயனுக்கு எத்தனை பழி கொடுத்துருக்காரு? ஏழு பழி. அவனை கொன்னுகிறவனே அதே ஏழு பலியும் வந்து சேரும். ஆமென், ஆமென். அடுத்தது, அடுத்த வசனத்தில் வருது, அடுத்த பிரசங்கத்தில் வருது. காயினுக்கு ஏழு பலி, ஏழு பலி. காயினை கொல்லுகிறவனுக்கு, அதாவது காயினுடைய ஏழு பலியும் அவனை கொல்லுகிறவன் சேரும். இனி ஒரு டபுள் பெண்டாட்டிக்காரனுக்கு எழுபது பலி வருது, பழி வருது. முத காயின் ஒருத்தனை கொன்ன, அவனுக்கு ஏழு பலி. ரெண்டு பண்ணு கட்டினவன் இதே மாதிரி ஒரு கொலையை செய்கிறான். ஆமென் சொல். அவனுக்கு எழுபது பலி வந்து செய்கிறான். அடுத்த பிரசங்கத்தில் பார்க்குறான்னு நினைக்கிறேன். ஆமென். சரி, அடுத்த அப்படியே காயின் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிளைக்க தோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். ஆமென், ஆமென். யாருக்கெல்லாம் புரிஞ்சு ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற சட்டம், அந்த இரத்தப்பள்ளியோடு தொழுது கொள்கிற சட்டம், அன்றை உள்ள சட்டத்திற்கு காயின் மாறாயிருந்தார், காயினை சபிச்சு விட்டார். இன்று உள்ள சட்டத்திற்கு விரோதமாக, இன்று உள்ள கட்டளைக்கு விரோதமாக உண்மையாய் நீ இல்லாவிட்டால் உன்னையும் சபிச்சு விடுவார். அதனால் ஞானத்தோடு இருந்து மனம் திரும்பு. கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you.